நிர்மலம் ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ் மகே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கணி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் காலையில் எந்திரிச்ச உடனே கனியை பார்த்துருப்பீங்க ஒரு மங்களகரமான ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் தொடங்கக்கூடிய அற்புதமான நாள் கிரகநிலை ரீதியாக நம்முள் ஒரு பிரத்தியொரு மனிதருக்கும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் தான் பெரியவங்க இந்த நாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இந்த நாள் என்று நம்மளுடைய தமிழ் புத்தாண்டை வைத்திருக்கிறார்கள் அப்பேற்பட்ட அற்புத நாளில் நவக்கிரகத்தில் நாயகராக இருக்கக்கூடிய சூரிய பகவானை மனதில் கொண்டு சூரியனை மையமாக வைத்த துணைக்கோள் சந்திர பகவானை மனதில் கொண்டு இதர கிரகங்களாக இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கர பகவான் சனீஸ்வரர் அது மட்டுமில்லாத ராகு கேது சாயா கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகங்களை பிரார்த்தனை செய்து இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பலன் சொல்ல இறைவனுடைய பூர்ண அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறேன் சார் தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லும் போதே ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் கூடவே பிளவ ஆண்டு அப்படிங்கிற பேர் கேட்கும் போதே கொஞ்சம் பயமும் இருக்கும் சார் இந்த வருடம் எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது நிச்சயம் முதல்ல உங்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு நான் லைவ்ல எப்பவுமே டெய்லி வந்து ராசிபுலன் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ லைவ்ல அதுவும் இல்லாமல் நீங்கள் ரெகுலராக நிறைய கிட்ட இந்த லைவ் எடுத்துக்கள் ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்கள் நடத்துறது நன்றி சார் இன்னும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது பிளவ வருஷம் என்ன கேட்டீங்க பிளவ வருடம்ங்கிற பேர் கேட்கும் போதே மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது சார் இந்த வருடம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது கண்டிப்பாக இது பொதுவாக நம்ம தமிழில் நம்ம வந்து எழுதும்போது பார்த்தீங்கன்னா பிளவ வருடம்னு எழுதுகிறோம் பிரவ வருடம் இது இதோடைய உச்சரிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சாதாரணமா நம்ம நான் சொல்லும் போது கூட பிளவ வருடம் தான் சொல்லுவேன் பிளவ வருடம் சொல்லுவாங்க வருடம் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எடுப்போம் அஸ்ட்ராலஜினாலே பாசிட்டிவ் தானே இந்த பாசிட்டிவான விஷயங்கள்னா பணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நம்பர் ஒன் சார் என்ன சார் பொது ஊடகம் எல்லாம் நிறைய விஷயங்கள் வரும்னு எல்லாரும் பயமுடுத்துட்டு இருக்காங்க பயந்து இருக்காங்க நீங்கள் வந்து படம் அதிகரிக்கக்கூடிய பஞ்சாங்கம் சொன்ன அத்துணை விஷயங்களுக்கும் உண்மையாகவே காரகத்துவம் காரணத்துவம் இருக்குது உதாரணமாக எல்லா அஸ்ட்ராலஜருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாங்கம் வந்து அந்த பஞ்சாங்கம் கொடுக்குற இடத்துல அடிக்கிற இடத்துலேருந்து அமுச்சு விட்ருவாங்க அப்படி ஃபஸ்ட்டு இந்த நிகழ்ச்சிக்காக நம்ம பஞ்சாங்கத்தை எடுத்து நம்ம பாட பா படிக்கிறோம் இல்லையா அந்த படிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்கு சித்திரை மாதம் இந்த சித்திரை ஆரம்பத்தில் அக்னி வெயில் எல்லாத்துக்கும் தாக்கம் இருக்கும்னு நினைக்கிறாங்க அக்னி தாக்கம் குறைவாக இருக்கும் கொஞ்சம் மூட்டம் இருக்கும்னு சொல்கிறாங்க கரெக்டாக அதோட எக்ஸாக்ட் விஷயம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முந்தானியத்து வரைக்கும் வெயில் போட்டு தாண்டவம் ஆடுதுன்னு நினச்சின்னு இருந்தோம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் மூடியாகவும் இருந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அத்துணை விஷயமும் பார்த்திங்கன்னா அவ்வளவு எக்ஸாக்டாக நடக்கும் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா சான்றிதழ்கள் நிறையா தொலைக்காட்சிகள்லையும் நம்ம பார்த்துருக்கோம் அப்போ இந்த வருஷம் ஆணி மாதத்துக்கு மேலே சின்ன சின்ன நோய் உபாதைகள் குறையும் ஆனால் பயமுறுத்துகிற மாதிரி விஷயங்கள் நீங்கள் கேட்டீங்க இல்லையா புதுவிதமான நோய் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மூளையை சார்ந்தும் இரத்த நாளங்களை சார்ந்தும் புதிய நோய் உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு பஞ்சாங்கங்களில் மற்றபடி பண வரவுகள் கூடி வரும் கொஞ்சம் சிரமப்படுறவா இந்த பணத்துக்காக என்னடா வேலைக்கும் என்னோட சம்பளத்துக்கும் சம்மந்தம் இல்லையேன்னு கொஞ்சம் தோணக்கூடிய வருஷமாகவும் இந்த வருடங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி காய்கறி விலைகள்லாம் குறையும் அதுக்கப்புறம் பின் இந்த வருடத்தினுடைய பின்பகுதியில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது போன வருஷத்து மாதிரியே சில நில சரிவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பஞ்சாங்கங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்துட்டிங்கன்னா அது மட்டும் இல்லாத கிரகநிலை காரணமாக அரசியலில் கூட சில மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ பிலபா வருஷத்தில் இருக்கக்கூடிய விஷயம் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் இப்போ வந்து வருமுன் காப்பதே சாலச்சி இருந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ வந்து புதுவிதமான நோய் உங்களை தாக்கக்கூடும் அப்படின்னு சொன்னீங்க சார் ஏற்கனவே கரோனாவால் நாங்கள் எல்லாம் அல்லோலப்பட்டு போயிருக்கோம் எங்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு வளையம் போட முடியுமா எங்களை காப்பாற்றிக்க முடியுமா அது நிறைய ரொம்ப நல்லா கேட்டீங்க ஆனால் டாக்டர்ஸ் தான் அதை பற்றி நிறைய சொல்லணும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியிலேயே நிறையா அவங்க சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து எல்லாரும் மாஸ்கை பயன்படுத்துங்க அடுத்தது பார்த்துட்டீங்கன்னு சொன்னால் நம்ம கை கால சுத்தமாக வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம அந்த காலத்தில் சொன்ன நிறையா விஷயங்கம்மா நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் போபால் விஷவாயுல ஹோமம் பண்ண வீட்டில் வந்து அந்த அக்ரஹாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்கங்கள் குறைவாக இருந்திருக்கு நிறையா ஹோமங்களில் மூலிகைகள் நிறையா இருக்குமா அந்த மூலிகைகள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஹோமங்கள் தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது தன்வந்திரியோடய மந்திரங்கள் ஜெபிச்சுக்கிறது நம்மளுடைய இந்து தர்மத்தில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நோயற்ற வாழ்வை கொடுக்கறதுக்கும் மருத்துவத்துக்கு உண்டான தெய்வமாக தன்வந்திரி பகவானை கொடுக்கப்பட்டிருக்கு பேர்கொண்ட ஸ்ரீரங்கநாதர் கோயில்லேயே பார்த்தீங்கன்னா தன்வந்திரி பகவானுடைய இதை நம்ம பார்க்க முடியுது அப்போ தன்வந்திரிய மனசார வேண்டின்றாலே போதும் நம்மளுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள்ல இருந்து நீக்கிறதுக்குண்டான தன்மைகள் இருப்பார் நம்ம முதல்ல பாதுகாப்பாக இருக்கணும் இறைவனுடைய சக்தியும் சேர்ந்துருக்கணும் முடிந்த வரைக்கும் எல்லாரும் சொல்கிற மாதிரி வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணுங்கள் கிளென்சிங்னு சொல்லுவாங்க அதாவது சுத்தப்படுத்துதல்னு சொல்லுவாங்க தியானத்தில் நம்மளுடைய மனதை சுத்தப்படுத்துகிறோம் அதே மாதிரி இந்த ஹோமத்தில் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தக்கூடியதாகும் புண்ணியாக வாஜனம் வீட்டில் கோஜலம் தெளித்து விட்றது வீட்டுக்கு முன்னாடி சாணத்தை போட்டு மிளகிறது வீட்டில் சாம்பிராணி காமிக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்துட்டேன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம தெய்வீகத்தன்மையில் நம்ம இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சிறப்பான விளக்கம் சார் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தர்மந்திரே அமுத கலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமகன்னு சொல்லிட்டே இருந்தாலே போதும் நிச்சயமா அதுவே நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் ஒரு நேர் நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி யார் பேசுறீங்க வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அம்மா

இப்போ பார்த்துட்டிங்கன்னா சரியாக மேஷராசி தான் நம்மளுடைய ராசி பலன்களில் முதல் ராசி சரியாக மேஷராசி பரணி நட்சத்திரத்தில் நாற்பத்தி நான்காமத்து வயசு பரணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது சுக்கர பகவானுடைய நட்சத்திரமாக நீங்கள் பார்க்கும்போது சுக்கர மகாதசையில் ஒரு எட்டு வருடங்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சூரிய மகாதை சூரிய மகாதசை இந்த ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு பதினாலு வருடங்கள் இருக்குது சந்திரமகாதை இருபத்தி நாலு வருடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் செவ்வாய் மகாதசை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் முப்பத்தி மூணு வருடங்கள் இருபத்தி நாலு முப்பத்தி ஒரு வருடங்கள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ராகு முப்பத்தி ஒன்று பத்து நாற்பத்தி ஒன்று இப்போ சரியாக பார்த்துட்டிங்கன்னா ராகு மகாதசை நடக்கிறது ராகு திசையில் நிறைய விஷயங்கள் இப்படி யதார்த்தமாக நடக்கும் ஒன்று போகக்கூடாத இடத்துல அவசரமாக போகணும்னு தோணும் சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி தடைகள் இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் ராகு காலை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு செவ்வா வெள்ளியில் ராகு காலை பூஜை பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ராகு கேதுவுடைய தாக்கம் நிறையா இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கால அஸ்தி திருநாகேஸ்வரம் போயிட்டு வர்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் நான் எப்பவுமே ஆன்மீக தகவலில் சொல்கிறது ஓம் தாத்ரே நமக அப்படிங்கிற மந்திரத்தை நிறைய ஜெபிச்சுக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நன்னா இருக்கும் மேஷராசி என்பவர்களுக்கு குறிப்பாக பார்த்துட்டேனா இந்த வருடங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சின்ன சின்ன அவசர விஷயங்களும் குறைத்து கொள்றது நல்ல பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஓம் நமஸ்வாயா நன்றிம்மா

என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பஞ்சாங்கத்தை வாங்கியிருக்காங்க பஞ்சாங்கத்தை வாங்கி உட்காந்து ஆசீர்வாதம் வாங்கி அதை உட்காந்து படிக்கிறாங்க உலகெங்கும் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாருமே பஞ்சாங்க படமாக படிப்பாங்க கோயில்கள் உலகெங்கும் இருக்கக்கூடிய கோயில்களில் இன்றைக்கி உட்காந்து சுவாமி முன்னாடி பஞ்சாங்கத்தை படிப்பாங்க இன்றைக்கி பஞ்சாங்கத்தை முதல்ல லேசாக ஒரு வாக்கியம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் ஸ்வஸ்தி ஸ்ரீ மங்களவர வருஷம் பிலவ வருஷத்தில் பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது நேற்றைய தினத்தில் பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இரவு ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்தில் இரண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷத்துல சூரிய உதயாதினாளிகை ஐம்பத்தி ஒன்று பத்தொம்பது வினாளிகையில் மகர லக்னத்தில் கன்னிகா நவாம்சத்துல சூரிய பகவான் மேஷராசியிலிருந்து அதாவது மேஷராசியில் மேஷராசிக்கு பிரயாணம் பண்ணியிருக்கார் மீனராசியிலேருந்து மேஷராசிக்கு பிரயாணம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வருடத்துக்குண்டான அற்புதமான பேர் பிலவ வருடம்னு பேர் இந்த பிளவ வருடத்துல பனிரெண்டு ராசிகளுக்கும் நவநாயகர்கள் உட்கார்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருந்துருக்கு இந்த வருஷத்தில் நிறைய சுப சுப விஷயங்களும் சில சின்ன சின்ன எதிர்ப்பான விஷயங்களும் ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கு சரி மேஷராசிக்கு இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை பத்தி பார்க்க போகிறோம் கிரகநிலைகள் பார்த்துட்டேன்னா சனி பகவான் மகரத்துலேயும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் இடத்துலையும் மூணாம் இடத்துல புதனும் நான்காம் இடத்துல சூரியன் சந்திரன் சுக்ர பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகுவும் இருக்கார் சரி இந்த மேஷராசிக்கு கூட யார் இருந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்காந்துட்டு இருக்கார் சந்திரன் மனோகாரகன் சொல்லுவா நாலாம் இடத்துக்கு உண்டான மனோகாரகன் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணும் மாற்றணும்னு எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு சட்டுன்னு அந்த காரியம் நடக்கும் பண விஷயத்தில் முன்னேறணும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்ச வாழ்க்கு காரியம் நடக்கும் திருமண காரியம் வெற்றியாகும் அதே சமயத்தில் உடல் உபாதை கொஞ்சம் கொஞ்சமான தாக்கங்கள் இருக்கும் கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாத விஷயத்தை நினைத்து கவலைப்படக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு வெளியூர் அல்லது வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலிருந்து இங்கே வரணும்னு நினச்ச வாழ்களுக்கு அனுகூல்யம் உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில இருக்க சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்ச வாழ்க்கை நிச்சயம் அனுகூலம் இருக்கும் இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய யூடியூபர்ஸுக்கு அது சோஷியல் மீடியாவில் மீடியால இருக்கிறவளுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்கு உண்டான வருடங்களாக இருக்கும் ஆன்லைன் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் இருக்கும் இன்னும் ஒரு லட்சம் பலன்கள் இருக்கு ஆனால் சொல்ல முடியாது குறிப்பிட்டு சொல்லப்போனா மேஷராசிக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எழுபது சதவீதம் நன்னா இருக்குது மீதி இருக்கிற சதவீதம் கொஞ்சம் குறைவாக இருக்கு அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ராசிலேயே ராகு பகவான் உட்காந்துட்டு இருக்கங்காட்டி நிறைய பேர் இந்த ஸ்கின் சம்பந்தமான உபாதைகள் இருக்கவா சற்று கவனம் என்பது தேவை நம்ம விவசாயம் பார்த்துட்டு இருக்கறவளுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது பூமியில் விளையக்கூடிய பொருட்கள் புஷ்பம் அதே மாதிரி பார்த்துட்லாம் கிழங்கு வகைகள் அது மாதிரி ஃப்ரூட்ஸு காய்கறி வகைகள் அரிசி இந்த மாதிரி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவா ரைஸ் மில் வச்சுருக்க வாழ்க்கெல்லாம் அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் படிக்கணும்னு நினச்ச விஷயங்கள் நிச்சயமாக படிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப அவசரப்பட்டு சில காரியங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது நிறைய துர்கை வழிபாடு பண்ண பண்ண இன்னும் நல்ல விசேஷமான பலன்களை கொடுக்கும் ஓகே சார் அடுத்ததாக மிதுனம் மிதுனராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பா பாப்பாப்பா வாழ்க்கையெல்லாம் பேசுகிறத விட பேசாமல் எங்கேயாவது போயிடலாமோ அப்படிங்கிற யதார்த்தத்து விஷயங்கள் தோணும் அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலே கஷ்டகாலகன்னு சொல்லுவாள் ஆனால் குரு நல்லா இருக்குது அதிகாரம் பண்ண குரு வந்து இவாளுக்கு பார்வை இருக்கங்காட்டி ஜூன் ஜூலை மாதத்து வரைக்கும் சூப்பராக இருந்துருக்கு கவலை கிடையாது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்பவும் போல் சரியாயிடும் என்னன்னா சில கஷ்டங்கள் பழகிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பெருசாக தெரியாதுன்னு சொல்லுவாள் அந்த மாதிரி மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு படிக்கிற குழந்தைக்கு நன்னா இருக்கும் அதே சமயத்தில் வண்டி வாகனத்தில் இரவு நேரம் பிரயாணம் பண்ணுறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அரசாங்க ரீதியான நல்ல செயல்கள்லாம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் அரசியல் ரீதியாக இருக்கிற வாழ்க்கு அருமையான பலன்கள் உண்டு திருமண காரியங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு நல்ல செய்திகள் உண்டு இப்போவே கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கெல்லாம் ஓகே சார் கடகம் கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இவாளுக்கு இந்த இடம் வீடெல்லாம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு விற்கும் அதே சமயத்தில் இந்த பணம் பற்றாக்குறை இருக்குது நான் விற்றுடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் திருப்பி வாங்கிறதுக்குண்டான விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துருக்கும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் பார்த்துன்னா வெளியூர் தூரப்பிரதேசம் போய் படிக்கணும் அந்த முடிவுகள் எல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து எடுக்கணும் சில டைம் அம்மா அப்பாவோடைய சூழ்நிலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அரசியல் ரீதியாக பதவி பேர் புகழ் அந்தஸ்துலாம் எதிர்பார்த்த வாழ்க்கு நல்ல பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் திடீர்னு பார்த்துட்டு பிரபல்யமாகிறதுக்குண்டான பிரபல்லியமாக வாய்ப்புகள்லாம் இருக்குது சினிமா துறையை சார்ந்தவங்களுக்கெல்லாம் பிரபல்யமா வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்திருக்கு என்னைய காரியங்கள் நடைபெறும் சரி என்ன பண்ணணுங்கிறதுல கொஞ்சம் அவேர்னஸ் மட்டும் இருந்தால் போதும் சில நேரம் உடம்பு சரியில்லை நம்ம மற்ற வாழை நான் இருக்கலாம் நன்னாக இருக்கலாம் கேட்போம் நம்மளை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டான வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துட்டு இருக்கு புத்திரஸ்தானம் எங்க குழந்தையில வெளியில கூட்டிட்டு போகும்போது வண்டி வானத்துல குழந்தையிலையோ மனைவியோ வச்சுன்னு போகும்போது அவசரமா வேகமா போறதை ஹண்ட்ரட் பர்சன்ட் தவிர்த்துக்கணும் ஏன்னா நம்ம மட்டும் கிடையாது நம்ம குடும்பம் அதுல இருக்குங்கிற விஷயத்தை நம்ம யாரை நம்பி குழந்தையில வெளியில விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இது அன்பர்களுக்கு தெய்வ வழிபாடு பிள்ளையார் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும் ஓகே சார் சிம்மம் சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்ப விசேஷகரமா இருந்துட்டு இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நினைச்ச காரியங்கள்லாம் நன்மையா நடக்கும் அரசியல் ரீதியா பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்கு பொதுவாக பார்த்துட்டுனா சிம்மராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு இருக்கு இன்றைக்கி நிறையா அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்களுடைய ராசியிலையும் சிம்மராசி இருந்துகிட்டு இருக்குது அவளுக்கும் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான ராசியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை என்பது தேவை குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்வாள் குரு உங்களுக்கு அதிகாரத்தில் இப்போ பார்த்துட்டுருக்கார் அதுவே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கும் சரி யதார்த்தமாக ஃபோனில் பேசுறது யதார்த்தமாக மற்ற வாட்டை பகிர்ந்து கொள்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பேணி காத்துனா நல்லது வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷமான வழிபாடு கன்னி கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்த காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனாலும் சில விஷயங்கள்ல முடிவெடுக்கிறத அவசரத்தில் முடிவெடுத்துட்டோம்னா அது தப்பாக போய்ட்டுன்னு சொல்லுவாள் சரி இவா சொல்றா அவா சொல்றா அவா சொல்றா சரி உங்களுக்காக நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாக இருந்துட்டு இருக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திடீர் பிரயாணம் திடீர் அவசரமான விஷயம் யாருக்கேன்னு சப்போர்ட் பண்ணுறது யாருக்கேன பணம் கொடுக்கறதுல வருமா வராதான்னு ஒன்றுக்கு நூறு மாதிரி யோசிச்சுறது நல்லது தொழில் தொடங்கும்போது அதை பற்றிய முழு சப்ஜெக்டை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொழில் தொடங்குறது நல்ல பலன் இருக்கும் கூட இருக்கிறவாள்லாம் நல்லா தான் பேசுவாள் நல்ல விஷயங்கள் தான் சொல்லுவாள் ஆனாலும் நமக்கு ஏதோ ஒரு பயம் ஏதோ ஒரு பதட்டங்கள் எதார்த்தமாக இருந்துருக்கும் அதே சமயத்தில் பாத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சில காஸ்ட்லியான பொருட்கள் வெளியில் கொண்டு போகிறது தவிர்த்துக்க நல்லது ஆனால் ஆன்மீக விஷயங்கள பெரிய நாட்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் கோயில் கட்டுறது கோயில் திருப்பணி பாக்குறது கொஞ்சம் ரெஸ்ட் இத்தனை நாள் ஓடுனதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடச்சிதுங்கிற ஒரு விஷயங்களும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் வழிபட வேண்டிய தெய்வம் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஹயக்ரி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு எல்லாம் விசேஷ பலன்களை கொடுக்கும் துலாம் இந்த துளாராசி என்பவர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னா பணம் பணம் பல வகையில் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் பல வகையில் நீங்கள் தொழில் பண்ணாதான் அது வரத்துக்கு வாய்ப்புகள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லைன்னா எதுவுமே இல்லாமல் அப்படியே ஐடியெல்லாம் உட்கார்ந்துக்குண்டான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய புத்திசாலித்தரமாக யோசிக்கிறது நிறைய விஷயங்கள்லாம் அற்புதமாக பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆட்கள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் சில விஷயத்தை பேசும்போது பழகும்போது எந்த இடத்துல எங்கே பேசணும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் தானியங்கள் சம்பந்தமாக ஆர்கானிக் சம்பந்தமான ஃபுட் எல்லாம் பண்ணுறவளோக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இடம் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு அளவுக்குலாம் பிரமாதமான பலன்களை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறைன்னு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு விஷயமான வழிபாடு விட்சிகராசி என்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் சில நேரம் அவளுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பத்து பேர் இருந்தாலும் பத்து பேர் உட்காந்து அறிவுரை சொல்லிட்டு ஆனால் தனக்குன்னு வரும்போது பார்த்துட்டுலாம் என்னடா பண்ணுறது என்னடா பண்ணுறதுன்னு சில குழப்பங்கள்லாம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கும் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்க குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு செட்டில் ஆகணும் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும் பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணுமே ஒரே நேரத்தில் கண்ணுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறேன்னு போவே பெரியவங்களை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய கடமை என்ன நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவா கவனிக்காமல் ஊருக்கு அன்னதான பண்ணுறது நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால பிரயோஜனம் கிடையாது சுற்றி வாழை நல்லா பார்த்துட்டா நல்லா பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய விஷயங்களில் தெய்வ சாநித்தியம் இருக்குது எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து வாழ்வில் ஆனால் பொறுத்தோர் பூமியால் வருங்கிற சங்கதியும் இருந்துகிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் இருக்குது தெய்வ வழிபாடு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமான படம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு பழனியாண்டவர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும் ஓகே தனுஷ் தனுர்ராஸ் என்பவர்களுக்கு பார்த்துட்டேன்னா ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்குது பேசினா பிரச்சனையா பேசாமல் இருந்தால் அதோட பிரச்சனையா என்ன பண்ணுறது அப்படின்னு அப்பப்போ யோசிப்பேன் ஆனால் எதையுமே ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தைரியமாக சரி போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களோட எல்லாத்தையும் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சிறு பிரயாணம் பிரயாணம் வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு சொந்த பந்தத்தின் மூலமாக நிறைய காரியத்தை சாதிக்கிறது முந்தையில யதார்த்தமாக ஊற்றுடுவேல் எந்த காரியத்தை பண்ணால் ஜாலியாக பேசிட்டு ஊட்டுடுவேல் இப்போ அப்படி இல்லை இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் ஒரு கேள்வி அந்த இடத்துல வச்சுருவேல் அதுக்கப்புறம் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள்லாம் நல்லா இருந்துகிட்டு இருக்குது அது மாதிரி வேலை வாய்ப்பு போது சற்று கவனம் என்பது தேவை குறிப்பாக எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுற வாழ்க்கைக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் விவசாயம் நின்றுக்களுக்கு வெற்றியாக இருந்துருக்கும் திருமணம் நடக்கலையே நடக்கலையே வருத்தப்பட்ட வருத்தப்பட்டவாளுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கணும் வாய்ப்புகள் ரொம்ப நாள் பேசாத அந்தவா பிருந்தவாக கூட ஒன்று சேர்த்துக்கணுன்னு வாய்ப்புகள் இருக்குது அது சந்தரக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாடு பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷமான வழிபாடு தனுராசி என்பர்களுக்கு மகரம் மகர ராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா உங்களுக்கு ராசியாதம் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதே ரெண்டு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்தில் சரியாக பார்த்துட்டா உங்கள் லக்னத்தில்லாம் ஆரம்பிச்சிருக்கு சாதகமான நிலையாக இருந்துருக்கு நிறையா விஷயங்கள் முந்தையெல்லாம் இருந்ததை விட பத்து இல்லை ஆயிரம் மடங்கு ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கிறதுக்குண்டான மனோபாவங்களுக்கு சேமிச்சு வைக்கணுங்கிற விஷயத்துல ரொம்ப கவனமாக இருப்பேன் ரொம்ப பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயங்களை பண்ணுவேன் நிறையா சுவாமி வழிபாடு நிறையா பண்ணுவேன் நிறைய விஷயங்கள் அற்புதமா இருக்கு குழந்தைகளை பத்தி அப்பப்போ கவலைப்பட்டு இருப்பேன் திறமைகளை வெளியில உண்டான அற்புதமான காலமாக இருந்துருக்கும் தெய்வ வழிபாடு பார்த்துட்டுனா விநாயகர் பெருமான் வழிபாடு குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பராசி கும்பராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு இருக்கங்காட்டி நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் எடுத்த காரியம் திருமண காரியங்கள் நல்ல விஷயங்கள் இடம் வாங்குறது வீடு வாங்குறது பணம் சம்பாதிக்கிறது பதவி பேர் புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் பெரியவங்களுடைய சில பார்த்து பார்த்து கவனித்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் இடம் பொருள் நல்லா இருக்கு இந்த வருஷத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேல் அப்படின்னா சுவாமி வழிபாடு விசேஷமான வழிபாடு மீனராசி மீனராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சில நேரம் யதார்த்தமாக புத்திசாலித்தனமாக செயல்படுவோம்னு சில டக்குன்னு போய் அந்த காரியத்தில் அவசரப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துருக்கு திருமண காரியங்கள் கைகூடும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவங்க மூலமாக நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு ஆனால் நேரம் பத்தலை அதனால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலன்னா முருகப்பெருமான வழிபாடு காளி வழிபாடு விசேஷமான வழிபாடு நிச்சயமா சார் இந்த பிளவ வருடம் எங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் நீங்க நேரமின்மை காரணமாக கொஞ்சம் கடகடகடகடன்னு சொல்லிட்டீங்க ஆனா நாளைக்கு உங்களுடைய ராசி பல இந்த பனிரெண்டு ராசி குறித்த தெளிவான விளக்கம் வழிபட வேண்டிய தெய்வம் இது எல்லாத்தையும் எங்களுக்காக நீங்க சொல்லணும் சார் மீண்டும் ஒருமுறை இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிச்சயமா இந்த ஸ்ரீ பிளவ வருஷம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா நமக்கு நேரம் பத்தல நிறையா பேர் சார் நீங்கள் லைவுக்கு வரையில் நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன் ஃபோன் பண்ணுறேன்னு வெயிட் பண்ணின்னு கவலையே படாதீங்க நமக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் புதிய மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு இதே கிடையாது ஏன்னா அவ்வளோ விஷயங்களை ஜோதிட ரீதியாக உங்களுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கணும் இந்த வருஷம் நல்லா இருக்கணும் ரொம்ப சிரமப்படுறவாளுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரணும் இதனால் நீங்கள் லைவ் பண்ணணும் சார்ன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியே ரொம்ப அழகாக நம்ம வந்து கொண்டு போனாங்க அதே மாதிரி தொகுப்பாளர் ரொம்ப அழகாக இதை கேட்டு இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக கொண்டு போனாங்க இந்த ஆன்மீக தகவல் பிரத்யமாக நம்ம பார்த்துட்டு இருப்பேன் ஸோ இனி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து பன்னிரெண்டு ராசிக்கு ஏன்னா ஒரு ராசிக்கு எடுத்தால் பத்தாயிரம் படல் இருக்குது சரி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் கவனிக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த வருஷத்துக்குண்டான பரிகார முறைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பேராதரவு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்புகளாத மக்களும் மஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் முயற்சியும் இணையில்லாத புகழும் நீண்ட ஆயுளம் வந்து எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகம் பெற பிரார்த்தனை கரகரோகிற அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு சித்திரைக்கணி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எண்ணம் எனும் விதை தூவி முயற்சி எனும் நீர் தெளித்து நம்பிக்கை எனும் உரம் போட்டால் வெற்றி பயிர் முளைக்காதா என்ன நிச்சயம் முளைக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்